யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறீங்க. மினிமமா ஒரு 190ல இருக்கு டாடா ஏசி 2010 மாடல். டாடா ஏசி இது கோல்ட், டாடா ஏசி மெகா, டாடா ஏசி மெகா எக்ஸ்எல், அசோக் லேலண்ட் தோஸ், பொலிரோ 1.3 னு சொல்லுவாங்க, இத சூப்ரோ கார்கோ, பொலிரோ மேக்ஸ் ட்ரக் பிளஸ், பொலிரோல சிட்டி பிக்கப். கமர்ஷியல் வண்டினா நம்ம கிட்ட வாங்க எடுத்துக்கலாம், எடுத்துடலாம். 22 மாடல்ல என்கிட்ட தோஸ் இருக்கு, பிக்கப் இருக்கு, டாடா ஏசியில 22 வச்சிருக்கேன், சிஎன்ஜி இருக்கு, பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு. சொல்றது எல்லாமே வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது, எல்லாம் நெகோசியபிள் தான். ஒரு மெக்கானிக்க கூட்டிட்டு வாங்க, செக் பண்ணி பாருங்க, ஓட்டி பாருங்க, எல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்கா சொல்லுங்க, பேசி முன்ன பண்ண பண்ணிக்க. உள்ள இன்டீரியர் பாருங்க, உள்ள எந்த இதுமே இருக்கு. கம்பெனியில ஷோரூம்ல எடுக்கும்போது என்ன இதுல இருக்கோ அதே தான் இருக்கும். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு தான் கொடுப்போம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்தாலுமே லோன் ஃபெசிலிட்டி இருக்கு. ஆமா, கண்டிப்பா பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க என்கிட்ட இல்லாத வண்டி எதுவுமே வந்து கம்பெனி இதுலயே இருக்கு. லோடு வண்டி மாதிரி வேணாம் அப்படின்னா நம்ம கிட்ட கார்கோ வண்டி இருக்கு. இன்ஜின், கியர் பாக்ஸ், மீதி தொட்டி, சைடு ஆங்கிள் எல்லாமே நீட்டா இருக்கும். ரெண்டு புது டயர் போட்டுருக்கிற ஓனர் தான். 2 வருஷம் கரண்ட், 11 மாசம் கரண்ட். வண்டியில இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வண்டி தான் வேணும்? வண்டி தூக்கிட்டு போக. என்கிட்ட இருக்கிற பிரைஸ் லிஸ்ட நீங்க எடுத்து பாருங்க. நான் கொடுக்கற பிரைஸ் ரேட்ல யாருமே தர மாட்டாங்க. அந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ்ல வண்டி தரேன். கம்பேர் பண்ணிட்டு நாலு கடை ஏறி இறங்கிட்டு அப்புறம் வண்டி பார்க்க வரீங்க. ஆமா, அந்த அளவுக்கு தான் நம்மளது இது. விடிய பக்கம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் வந்திருக்கோங்க. ஸோ நிறைய வகையான வீடியோஸ் நம்ம சேனல் எடுத்து போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக்கு, காரு, விவசாயம், ஃபர்னிச்சர் நிறைய போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் போடாத ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். ஓகேங்களா, ஒரு யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங் சொல்லிட்டு ஒரு ஷாப்பு, பக்காவாக எல்லா மாடல் வெரைட்டியுமே வந்து வச்சுருக்காங்க. நல்ல ப்ரைஸில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே யூஸ்டு வெஹிக்கிள்ஸ். சரிங்களா, ஸோ இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன வெஹிக்கிள் இருக்குது, என்னென்ன மாடல் வச்சிருக்காங்க, அது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எஃப்சி கண்டிஷன் எப்படி இருக்குது, டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது, என்ன விலைகளில் கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் இருக்கா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து காமிச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது வண்டி வாங்கணும், எங்கே வாங்குறதுன்னு தெரியல அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கிட்டத்தட்ட 90-95% ஃபினான்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏன்பாடு சொல்லுவீங்க, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர். ஸோ ப்ரோ தான் வந்து ஓனர். ஸோ டீட்டெயிலாக எல்லா வெஹிக்கிளை பற்றி சொல்ல போகிறாங்க, பார்த்துருவோம் ப்ரோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப் நேம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல் அதை பற்றி சொல்லுவோம். ஷாப் எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது. சேலம் ஸ்டீல் பிளான்ட் போகிற வழியில் சோலம்பலங்கிற பஸ் ஸ்டாப் கிட்டே தான் இருக்குது. வழி தெரில அப்படின்னாலும் நீங்கள் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களை கைட் பண்ணுவேன். இல்லை ஜங்ஷன் வந்துட்டு இது பண்ணிங்கன்னா உங்களை பிக்கப் பண்ணிட்டு கூட உங்களை ட்ராப் பண்ணி இது பண்ணி. சூப்பர். நம்மகிட்ட வந்து என்ன ஸ்பெஷல் ப்ரோ, என்னெல்லாம் நம்மகிட்ட கிடைக்கும்? கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி பிக்கப்பு, தோஸ்து, அசோக்லேலாண்ட்ல சூப்ரோ பண்றோம். சின்ன டைப் இருக்கிற எல்லா வண்டியுமே நம்ம பண்றோம். கமர்ஷியல் வண்டினா நம்ம கிட்ட வாங்க எடுத்துக்கலாம், எடுத்துடலாம். எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் செகண்ட் ஹேண்ட்ஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ப்ரோ வந்து அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா, இன்னைக்கு எத்தனை வெஹிக்கிள்ஸ் நம்ம ஷாப் பண்ணிக்கலாம்? மினிமமா என்கிட்ட எப்போ வந்தீங்கனாலுமே ஒரு 10-15 வெஹிக்கிள் எப்பயுமே ஸ்டாக் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட ரொம்ப லேட்டஸ்ட், நீங்க ஷோரூம்ல எடுக்கிற போறோங்கிறவங்க கூட நம்ம கிட்ட வந்தீங்கன்னா ஷோரூமை விட்டுட்டு நம்ம கிட்ட எடுப்பீங்க. என்ன ரீசன்னா நம்ம 22 இருக்கு. இது 22 ஆ? ஆமா, 22
மாடல்ல என்கிட்ட தோஸ் இருக்கு, பிக்கப் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாடா ஐசில 22 வச்சிருக்கேன், 21ல டாடா ஐசி பெட்ரோல் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வெறும் வேற எங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா வெறும் டீசல் கமர்ஷியல் வண்டி மட்டும் தான் இருக்கும். என்கிட்ட அப்படி கிடையாது, என்கிட்ட சிஎன்ஜி இருக்கு, பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, எல்லா டைப் வண்டியுமே சிஎன்ஜி எடுத்து வாங்கி உங்ககிட்ட வந்து கொடுத்துறாங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, 22ல வெறும் 9000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் கம்பெனிலயே பண்ணிருக்காங்க. அந்த வெஹிக்கிள் இப்ப உங்ககிட்ட இருக்கு? அந்த வெஹிக்கிள் இருக்கு, நீங்க வேணும்னாலும் வாங்க, வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இன்னைக்கு அந்த வெஹிக்கிள் வீடியோல காட்டுறோம். கண்டிப்பா இருக்கு. சூப்பர். சோ கைஸ், நம்ம பேருக்கு அது இருக்கு இது இருக்கலாம்ல, வீடியோல வண்டியோட உங்ககிட்ட வந்து காட்ட போறோம். டீடைலா வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு, வண்டி கண்டிஷன் என்ன, இல்ல இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே வீடியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு தேவைப்படுதோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கோ இல்ல நீங்களோ, யாரு தேவைப்படும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஷாப்லயே இருக்கிறதுல சீப்பஸ்ட் வெஹிக்கிள் ப்ரோ இருக்காதுன்னு சொல்லுங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மினிமமா ஒரு 190ல இருக்கு டாடா ஐசி 2010 மாடல். என்ன வண்டி ப்ரோ? இந்த வண்டி தான். சூப்பர், சொல்லுங்க இதை பத்தி சொல்லுங்க. டாடா ஐசி ஹெச்டி டைப், சென்சாரே கிடையாது, ஹெச்டில இருக்கும் வண்டி. 2011 மாடல் வண்டி. எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 11 மாசம் கரண்ட்ல இருக்கும். டயர் பாத்தீங்கன்னா ரெண்டு புது டயர் போட்டிருக்கிறேன் நானு. தொட்டி பாருங்க, புது தொட்டி போட்டிருக்கேன். இதுவே புதுசா போட்டிருக்கு, புது தொட்டி போட்டிருக்கேன். ரெண்டு வண்டி பாத்தீங்கன்னா 2011 நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டீங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். வெறும் 190000 ரூபாய் கொடுக்குறேன். 190? ஆமா, 190. சூப்பர். இதுல ஏதாவது நெகோசியபிள் இருக்கா இல்ல ஃபிக்ஸட் தானா? நேர்ல வாங்க பேசிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் போட்டு கொஞ்சம் கைக்குள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைஸ் சொல்றது எல்லாமே வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, எல்லாம் நெகோசியபிள் தான். நீங்க வண்டி வந்து ஓட்டி பாருங்க, உங்களுக்கு இன்னும் கன்வீனியன்ட் வேணுமா ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வாங்க, செக் பண்ணி பாருங்க, ஓட்டி பாருங்க, எல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்கா சொல்லுங்க, பேசி முன்ன பின்ன பண்ணிக்கலாம். வாங்கிட்டேன், வாங்கி எனக்கு ஒரு மாசத்துல ஏதோ ஒரு சின்ன மெக்கானிக் ப்ராப்ளம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நம்ம குடுக்கற வண்டி எந்த வண்டியுமே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வராது. கம்ப்ளைண்ட் வரும்னு நினைச்சு நீங்க வந்து எடுக்கவே தேவையில்லை. நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் இல்லாத அளவு வண்டி மட்டும் தான் நம்ம சேலுக்கே கொண்டு வரோம். அந்த கேள்விக்கு இடம் இல்ல, கேள்விக்கு இடம் இல்ல, புக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு ப்ரோ? ஆமா, நான் உங்களுக்கு புக் வைஸ்ல எந்த வண்டிக்குமே புக்ல எந்த பெயிண்டிங்கோ இல்ல எந்த இதுமே இருக்காது. எல்லா வண்டி குடுக்கறனா எல்லாமே கரண்ட்ல பண்ணி தான் உங்களுக்கு புக்கே உங்களுக்கு கொடுக்கும். எவ்வளவு கிலோமீட்டர் ப்ரோ ஓடி இருக்கு? 110 ஓடி இருக்கும் கிலோமீட்டர். 110000 கிலோமீட்டர். ரைட். டாடா ஏசி இது கோல்டு வண்டி, 2022 மாடல் வண்டி. கம்பெனியில வந்த டயர் முதற்கொண்டு அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கும். பேட்டரி, இன்ஜின், கியர் பாக்ஸ் இது எல்லாமே வந்து தெளிவான இதுல இருக்கும். வண்டி எடுத்தீங்கன்னா ஜென்ரல் இது பண்ணிட்டு கேரியர் புது கேரியர் போட்டு கொடுத்துருவேன். வண்டியில உங்களுக்கு எந்த செலவுமே இருக்காது. வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஓட்டிக்கலாம். உள்ள இன்டீரியர் பாருங்க, உள்ள எந்த இதுமே இருக்கு. கம்பெனியில ஷோரூம்ல எடுக்கும் போது என்ன இதுல இருக்கோ அதே தான் இருக்கும். வண்டி வந்து இந்த நம்ம சேலத்துல தான் இருக்குமா இல்ல எல்லா ஊர் வெஹிக்கிளா இருக்குமா? எல்லாம் நீங்க எந்த தமிழ்நாட்டுல நீங்க எல்லா நம்பருமே நம்ம கிட்ட கிடைக்கும். இதோட வேலை என்ன வேலை? 480000 ரூபாய் சொல்லுது நெகோசியபிள் பிரைஸ் தான். 2022 மாடல் ஒரே ஓனர். எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் கரண்ட். இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் கிட்ட கரண்ட்ல இருக்கும். 4,70,000 சொல்லிருக்கீங்க. 480000 ரூபாய் சொல்லிருக்கீங்க. இதுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் பினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமா, நீங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்து வந்தீங்கனாலும் சரி, எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் வேணாலும் லோன் ஃபெசிலிட்டி நானே அரேஞ்ச் பண்ணியுமே உங்களுக்கு கொடுத்துறேன். ஆமா, நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு தான் கொடுப்போம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்தாலுமே லோன் ஃபெசிலிட்டி இருக்கு. ஆமா, கண்டிப்பா பண்ணிக்கலாம், கண்டிப்பா கொடுத்துடலாம் ப்ரோ. கண்டிப்பா ஏ பிசினஸ் பண்ணோம், நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணு நினைக்கிற எல்லாருமே இங்க வந்து லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இங்க வந்து வாங்கி அதை வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். ஆமா, ரைட் ப்ரோ. டாடா ஏசி மெகான்னு சொல்லுவாங்க இது பேரு. 2016 மாடல் வண்டி. இன்ஜின் ரொம்ப தெளிவான இன்ஜின், கியர் பாக்ஸ் தெளிவா இருக்கும், தொட்டி சைடு ஆங்கிள் எல்லாமே வந்து நீட்டா இருக்கும். வண்டியில எந்த செலவுமே கிடையாது. வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி ஓட்டிக்கலாம். சப்போஸ் இப்ப கஸ்டமர் வராங்க, டயர் சரியில்லைங்க, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இது சரியில்லைங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அதை மாத்தி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா மாத்தி கொடுக்கலாமா? மாத்தி கொடுத்துருவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னோட பட்ஜெட் இல்ல, அப்படி இல்ல, என்னோட இதுக்குள்ள வந்ததுன்னா நான் அதை பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா இப்ப நான் ஒரு கணக்கு வச்சு நம்ம இருக்கிற இதுக்கு வச்சு நான் பிரைஸ் கோட் பண்ணிருப்பேன். அவர் வந்து எல்லாமே எனக்கு மாத்தி கொடுக்கணுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வைஸ் கொஞ்சம் வேரி ஆகும். சின்ன சின்ன இதுனா நானே பண்ணி கொடுத்துடலாம். எஸ், மெகா கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும். டாப்ல எடுக்கிற எந்த வண்டினாலும் சரி, ரெடி டு டிரைவ் தான். ஆமா, எடுத்து அப்படி ஓட்ட வேண்டியதான், அப்படியே போயிட்டு அப்புறம் போயிட்டு எதுவும் பண்ணணும் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் தேவையில்ல. நீங்க வண்டி குவாலிட்டி பாத்தீங்கன்னாவே தெரியும். டாடா ஐசி மெகா எக்ஸ்எல் வண்டி. 2017-18 ரெஜிஸ்ட்ரேஷன். இதுல இருந்து கியர் பாக்ஸ், தொட்டி சைடு ஆங்கிள் எல்லாம் பாருங்க, புது தொட்டி புது சைடு ஆங்கிள் போட்டுருக்கு வண்டிக்கு. நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா லோடே ஓட்டலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டிங்க. 70% வரைக்கும் டயர் இருக்கு. பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட். இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட். இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏஸ் பத்தி டீடைலா பாக்குறேன். ஏஸ், ஏஸ் எச்எக்ஸ், மெகா, மெகா எக்ஸ். ஆமா, இதுல நிறைய வேரியன்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டாடா ஐசி. ஆமா, கஸ்டமர் பாக்குறாங்க, அவங்க மைண்ட்ல ஒரு வெஹிக்கிள் இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்குமே, உங்களுக்கு கால் பண்ணா ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்க என்கிட்ட இல்லாத வண்டி கேட்டீங்கன்னா
வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி கேட்குறீங்களோ அதை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அசோக் லேலண்ட் தோஸ்ட் கண்டெய்னரோடயே இருக்கு. ஓகே, கண்டெய்னர் நீங்க மினிமமா இந்த கண்டெய்னர் போட்டீங்கன்னா ஒரு 80,000 ரூபாய் ரேஞ்சுக்கு கிடையாது. புது கண்டெய்னர் நீங்க எடுத்து இப்ப ஏதோ ஒரு மில்க்கு இந்த மாதிரி இதுக்கு ஏதோ டெய்லி ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாருங்க ரொம்ப இதா இருக்கும், பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாத்து. இப்ப எனக்கு இந்த வண்டி பிடிக்குது, எனக்கு கண்டெய்னர் வேணாம், எனக்கு தொட்டி வேணும் அப்படின்னா கண்டெய்னர் ஆகிட்டு உனக்கு புது தொட்டி புதுசா ஐடியாங்க போட்டு கொடுக்குறேன். மாத்தி கொடுத்துறீங்க? ஆமா, வந்து எந்த வண்டியில எதை மாத்தி கொடுக்கணும் என்ன பண்ணாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஆமா, அது பண்ணிக்கலாம். என்ன சிஎன்ஜி வண்டி 2022 மாடல் வண்டி, ஷோரூம் கண்டிஷன்லயே இருக்கும். உங்களுக்கு இன்ஜின்ல இருந்து கியர் பாக்ஸ்ல இருந்து நீங்க எடுக்கணும்னா ஒரு 9 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். கண்டெய்னர் 80,000 ரூபாய்க்கு ஏத்தி வண்டி உங்களுக்கு 22 மாடல் வண்டிய வெறும் 6,90,000 ரூபாய்க்கு நீங்க நிறைய இதுல பாத்தீங்கன்னா சிஓ எழுதி வச்சிருக்காங்க. ஏன் எல்லா வண்டியிலுமே ஏன்னா பக்காவா வண்டியை ரெடி பண்ணி நம்ம மூலியமா தான் போகுதுன்னு காட்டுற அளவு கான்பிடண்டா அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியில கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நான் வண்டியில வந்து என்னோட இதை போட்டு ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. சூப்பர், எந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. நான் பண்றேன்னா வண்டி குவாலிட்டியா இருக்கனால தான் அதை பண்றேன். 2022 மாடல் வண்டி வந்து வெறும் 9,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. கம்பெனியில வந்த டயர் உள்ள பாருங்க, கம்பெனி சர்வீஸோட போயிட்டு வந்திருக்கு. கம்பெனி கூலண்ட்ல இருந்து எதுவுமே வந்து அப்படியே கம்பெனி இதுலயே இருக்கு. 2022 மாடல் வண்டி மகேந்திரா பிக்கப், சிட்டி பிக்கப். இது நிறைய வேரியன்ட் இருக்கு. சிட்டி பிக்கப் இருக்கு, மேக்ஸ் ட்ரக் பிளஸ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, 1.3 இருக்கு, 1.7 இருக்கு. ஒவ்வொருத்தரோட யூசேஜ் தகுந்த மாதிரி நீங்க வண்டி பர்பஸ் எடுத்துக்க வேண்டியது. கஸ்டமர் பாக்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஐடியா இல்ல எப்படி வாங்கணும், ஆனா என்ன தேவைக்கு வாங்க போறாங்க தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த வண்டியை கன்சல்ட் பண்ணுவேன். உங்களுக்கு 22 மாடல் வண்டி ஃபீல் சர்வீஸ் மட்டும் தான் செலவு. இதுல எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் கரண்ட், இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ். அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி வெறும் 7,80,000 ரூபாய்க்கு தரணும். அசோக் லேலண்ட் தோஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது 5 போல்ட் வண்டி, இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு, 4 போல்ட் இருக்கு, ஸ்ட்ராங் இருக்கு, லைட் இருக்கு, இதுல படா தோஸ்த் இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன உள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய உங்களுக்கு விஷயம் இருக்கு. இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு என்ன? 70,000 கிலோமீட்டருக்குள்ளதான் ஓடி இருக்கும். 2018 மாடல், 19 ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு 6.5 லட்சம் ரூபாய் சொல்லுது. ஆமா, பொலிரோ வந்து பெரிய பிக்கப், 1.3 சொல்லுவாங்க. இத மேல்கட்டு உள்ள வண்டி, எக்ஸ்ட்ரா லாங். சிட்டி பிக்கப்புக்கு அடுத்தது இது. சிட்டி பிக்கப் போட இதுல லோட் வைஸ் கொஞ்சம் சேர்த்தியே போடலாம். 45,000 கிலோமீட்டர் 7.50 சொல்லுது. யூசபிள் தான். சூப்ரோகார்கோ கிட்ட லோட் வண்டி இருக்கு. உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்க, இது மாதிரி கார் டைப்ல வண்டி வேணும், இல்ல ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, கேஜ் எடுத்துட்டு போகணும், ஆனா எனக்கு வந்து லோட் வண்டி மாதிரி வேணாம் அப்படின்னா நம்ம கிட்ட கார்கோ வண்டி இருக்கு. வேன் இது, இது கார்கோ வேன். ஆமா, இது பாத்தீங்கன்னா ஒரு சாம்சங் ஷோரூமுக்கு தான் ஓடிட்டு இருந்த வண்டி. 2016 மாடல் வண்டி, 90 சம்திங் குள்ள ஓடி இருக்கும். இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கரண்ட். இதோட விலை வெறும் 2 லட்சம் ரூபாய். டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கு. 2 லட்சம் ரூபாய்க்கு இதை வந்து குடுக்குறாங்க. இத பாருங்க, பக்காவா இருக்கு. யாருக்கு தேவைப்படுதோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த இல்லண்டு தோஸ்த் 2017 மாடல் வண்டி, எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட், இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசம் கரண்ட். டயர் எல்லாமே புதுசு. உங்களுக்கு இன்ஜினு, கியர் பாக்ஸ், தொட்டி, சைடு ஆங்கிலு எல்லாமே நீட்டா இருக்கும். 5,10,000 ரூபாய் வரும். அசோக் லேலண்டு தோஸ்து 13 மாடல் வண்டி, எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட். ஆமா, உங்களுக்கு தொட்டி, சைடு ஆங்கிலு மீதி எல்லாமே தெளிவா இருக்கும். வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 3,30,000 ரூபாய். பொலிரோ மேக்ஸ் ட்ரக் பிளஸ், 2021 மாடல் வண்டி, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட். உங்களுக்கு இன்ஜின், கியர் பாக்ஸ், தொட்டி, சைடு ஆங்கிலு மீது எல்லாமே தெளிவா இருக்கும். இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,90,000 ரூபாய். 2010 மாடல் வண்டி பிக்கப், மேல்கட்டு உள்ள வண்டி, டிஏ இன்ஜின் தான். 2010 உங்களுக்கு
வெறும் 310,000 ரூபாய்க்கு தரேன். பொலிரோல சிட்டி பிக்கப். இது 19 மாடல் வண்டி. பாத்தீங்கன்னா இன்ஜின், கியர் பாக்ஸ், மீதி தொட்டி, சைட் ஆங்கிள் எல்லாமே நீட்டா இருக்கும். ரெண்டு புது டயர் போட்டுருக்கிற ஓனர் தான். 2 வருஷம் கரண்ட், 11 மாசம் கரண்ட். வண்டியில இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வண்டி தான் வேணும்? இப்ப வண்டி தூக்கிட்டு போக வேண்டியது. 690,000 ரூபாய் என்கிட்ட இருக்கிற பிரைஸ் லிஸ்ட நீங்க எடுத்து பாருங்க. நான் கொடுக்கற பிரைஸ் ரேட்ல யாருமே தர மாட்டாங்க. அந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ்ல வண்டி தரேன். கம்பேர் பண்ணிட்டு நாலு கடை ஏறி இறங்கிட்டு அப்புறம் வண்டி பார்க்க வரீங்க. ஆமா, அந்த அளவுக்கு நம்மளது.